வணக்கம், நான் டாக்டர் மணிகண்டன், கன்சல்டன்ட் யூரோலஜிஸ்ட், ரேணி கிட்னி கேர், பொள்ளாச்சி. பொதுவாக சிறுநீர் கற்கள் இருக்கிற பேஷண்ட்ஸ் கேட்குற கேள்வி, டாக்டர் நான் எதை சாப்பிடணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த சிறுநீர் கற்கள் கொடுக்குற வழி என்னன்னு. இந்த வீடியோ மூலம் என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிறுநீர் கற்கள் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லா வகையான உணவுகளும் சாப்பிடலாம். ஆனால் ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிட்றது கிட்னி மட்டும் இல்லை, ஹார்ட்டும் மற்ற உறுப்புகளுக்கும் நல்லது. சில உணவு பொருட்களை கொஞ்சம் அளவாகவோ இல்லை கம்மியாகவோ சாப்பிட்றது நல்லது. மெயினாக ஹை ஆக்சலேட் ஃபுட்ஸ் மற்றும் ஹை யூரிக் ஆசிட் ஃபுட்ஸ். ஒரு 10 பேர்த்துக்கு சிறுநீர் கற்கள் வந்தால் அதில் 5 பேர்த்துக்கு 5 வருஷத்துக்குள்ளே திரும்பி கண்டிப்பாக சிறுநீரக கற்கள் வரும். அதாவது 50% ரெக்கரன்ஸ் ரேட் ஃபார் ஸ்டோன்ஸ். இது வராமல் தடுக்கணும்னா தினமும் 2-3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். ஆராய்ச்சி மூலமாக என்ன நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா, 2-3 லிட்டர் மினிமம் தண்ணி குடித்தா சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு. ஆரஞ்ச் அண்ட் லெமன் ஜூஸ், இதில் என்ன இருக்குதுன்னா அதிகமாக சிட்ரேட் இருக்குது. சிட்ரேட் வந்து கால்சியமை கரைச்சிருது, மேலும் சிறுநீரோட அசிடிட்டியை குறைக்குது. இதனால் கால்சியம் ஆக்சலேட் மற்றும் யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்குது. ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு உதவுது. இளநீர், இளநீரில் அதிக பொட்டாசியம் இருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் அதாவது கற்கள் வராமல் இருக்கிறது தடுக்குது. மேலும் யூரினில் சிட்ரேட்டை அதிகப்படுத்துறதுனால ஸ்டோன் வர்றதை தடுக்குது. அதனால் இளநீர் கண்டிப்பாக ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு உதவுது. உடற்பயிற்சி மற்றும் எடையை கட்டுப்படுத்துறது கிட்னி மட்டும் இல்லை, ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. உடல் பருமம் அதிகம் இருக்கிறவங்க கிட்னி கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து ஆராய்ச்சி மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அதனால் ரெகுலர் எக்ஸசைஸ் ப்ளஸ் வெயிட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் மற்றும் தயிர் சாப்பிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் இருக்கிற கால்சியம் ஆக்சலேட்டரோட சேர்ந்து வெளியேற்றப்படுகிறது. அதனால் கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்புகளை குறைக்கிது. எப்போவுமே சாப்பிட்றது போல் பாலும் தயிரும் சாப்பிடலாம். கால்சியம் சப்ளிமெண்ட் அதாவது பில்ஸ் மூலமாக சாப்பிட்ற கால்சியம் தேவையில்லை. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக கிட்னி கற்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. வாழைத்தண்டு ஜூஸ் மற்றும் வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டில் அதிக மெக்னீஷியமும் பொட்டாசியமும் இருக்குது. இதனால் கற்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளை குறைக்குது. மேலும் வைட்டமின் B6 இருக்குது, இது வந்து ஆக்சலேட்டை கரைக்கும். அதனால் ஸ்டோன் உருவாகிறத தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே அனிமல் ஸ்டடீஸ் அதாவது எலிகளில் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ஸ்டடீஸ் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை, ப்ரூவ் பண்ணதும் இல்லை. அதனால் வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. தக்காளி, இது எப்பவுமே கேட்குற கேள்வி தான். பொதுவாக நம்ம சாப்பாட்டிலேருந்து 10-15% தான் ஆக்சலேட் எடுக்கப்படுகிறது. மீதி நம்ம உடம்பில் இருக்கிற மெட்டபாலிசம்னால தான் வருது. இன்ஃபேக்ட் தக்காளி ஜூஸில் எலுமிச்சம்பழம் மற்றும் ஆரஞ்சை விட அதிக லெவல் சிட்ரேட் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் தக்காளி விதையில் கொஞ்சம் ஆக்சலேட் இருக்குது, ஆனால் இது வந்து கற்கள் உருவாக்குறதுக்கு உதவுறது இல்லை. அதனால் கண்டிப்பாக தக்காளி சாப்பிடலாம், தவிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தக்காளி ஜூஸில் சிட்ரேட் லெவல் ஆரஞ்ச் மற்றும் லெமனை விட அதிகமாகவே இருக்குது.
டொமேட்டோ சாஸ் இல்லைனா கெச்சப்பில் ஆக்சலேட் லெவல் அதிகமாக இருக்குது. இதை கம்மியாக சாப்பிட்றது இல்லைனா தவிர்க்கிறது நல்லது. இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தோம். இனி என்ன சாப்பிடக்கூடாது, எந்த உணவுப் பொருட்களை கம்மியாக சாப்பிட்ணுன்னு பார்க்கலாம் வாங்க. உப்பு, உப்பு கம்மியாக சாப்பிட்றதோ இல்லை தவிர்க்கிறதோ நல்லது. ஏன்னா உப்பு அதிகமாக சாப்பிட்டா சிறுநீர்லேருந்து கால்சியம் அதிகமாகும். இது அதிகமாகச்சுன்னா சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வரும். அதனால் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னா உப்பு கட்டுப்படுத்துறது நல்லது. மேலும் இது கம்மியாக சாப்பிட்டா பிளட் ப்ரெஷரும் குறையும். அனிமல் புரோட்டீன், அதாவது சிக்கன் மட்டன் ஃபிஷ் சாப்பிட்றத குறைக்கிறது நல்லது. ஏன்னா இதில் அதிக புரோட்டீன் அதாவது புரதம் இருக்கிறது. இது அதிகமாக இருக்கிறதுனால யூரிக் ஆசிட் கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால் கறி சாப்பிடலாம், ஆனால் ஒரு அளவோடு சாப்பிட்றது நல்லது. அடுத்த ரெகுலர் கேள்வி, பியர் சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் கரையுமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக இல்லை, இது தவறான கருத்து. ஏன்னா ஆல்கஹால் சாப்பிட்றனால உடம்பில் இருக்கிற நீர் குறையும், அதாவது டீஹைட்ரேஷன் வரும். வரதுனால கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான் ஆகும். மேலும் யூரிக் ஆசிட் லெவலையும் அதிகப்படுத்தும். அதனால் எந்த விதமான மதுபானம் குடித்தாலும் கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது போக மற்ற உறுப்புகள் குறிப்பாக லிவரையும் பாதிக்கும். அதனால் ஆல்கஹால் இல்லை மது அருந்துறது தவிர்க்கிறது நல்லது. ஜங்க் ஃபுட், பெப்சி கோக் இது போன்ற பானங்களில் ஃபாஸ்பேட் அதிகமாக இருக்குது. இதனால் கற்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். இதை தவிர்க்கிறது நல்லது. மேலும் இதில் நிறையா சுகர் இருக்கும். சுகர் அதிகமாக சாப்பிட்டாலும் உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பீட்சா பர்கர் நூடுல்ஸ் இது போன்ற உணவுகளில் உப்பு அதிகம். இது அதிகமாக சாப்பிட்றதுனால சிறுநீரக கற்கள் உருவாகிற வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஹை ஆக்சலேட் ஃபுட், அதாவது திராட்சை கீரை டீ ப்ளம்ஸ் ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி போன்ற உணவுகளை சாப்பிடலாம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா முக்கால்வாசி கற்கள் கால்சியம் ஆக்சலேட். அதனால் இதை கம்மியாக சாப்பிட்டா அது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதனால் சாப்பிடவே கூடாதுன்ட்டு இல்லை, ஆனால் குறைச்சி சாப்பிட்றது நல்லது. அதே போல தான் முந்திரி பாதாம் பிஸ்தா போன்ற நட்ஸும். இந்த வீடியோவிலிருந்து மெயின் டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, தண்ணி மினிமம் 2-3 லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். இதை குடித்தா சிறுநீரக கற்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி உபயோகமுள்ள வீடியோஸ் எங்கள் வெப்சைட் www.rainykidneycare.com அல்லது எங்கள் யூடியூப் வெப்சைட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.